எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி என்பாசு மீது ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி ஸ்ரீ சொல்லாம்பி என்பாசு மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மிகவும் வலுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது சனியும் குருவும் தாங்க பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய நற்பலன்களை அதாவது அவன் விதிப்படி என்ன நடக்கணுமோ அவன் ஜாதக பிரகாரம் அல்லது அவனுடைய கர்மா பிரகாரம் அவனுடைய தலையெழுத்து என்னவோ அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதன்படி அவன் பிரகாரம் பலனை தரக்கூடியவர் சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் அவரனுடைய அவனுடைய அந்த ஆயுள் பாவம் வரை அவன் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழலாம் அப்படிங்கிற கடைசி விஷயம் வரை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே சமயத்தில் குரு பகவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதே மனிதன் இந்த பூமியில் என்னெல்லாம் பாக்கியங்களை அடைய வேண்டும் நற்பலன்களை சுப அடைய வேண்டும் மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய சௌபாக்கியங்கள் அவன் அடைய வேண்டிய பதவி படிப்பு பட்டம் அந்தஸ்து அதிகாரம் இவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அந்த குரு பகவான் அப்போ அந்த குரு நன்மையை செய்யக்கூடியவரும் விதிப்படி கர்மாபிரகாரம் நற்பலன்களை தரக்கூடிய சரியான நியாயமான பலன்களை தரக்கூடியவருமான சனி பகவான் இந்த இருவரும் ஒரே நேரத்தில் பக்ரம் அடைகிறார்கள் என்பதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது சம்பந்தமான நிறைய பதிவுகள் வந்திருக்கிறார் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் வகரகதி அடையிறதால தான் இந்த தொற்று வைரஸ் தொற்று கூட இன்னும் கூட ஒரு டெவலப் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது ஏன்னா இது வேர்ல்டு வைடு இது வந்து திரும்பவும் திரும்ப திரும்ப அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது ஸோ இந்த சனி குருவுடைய சேர்க்கை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரிங்க அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களே இந்த சனி பகவான் மற்றும் குரு பகவான் இருவருடைய வக்ரம் கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது முதல்ல வக்ரங்கள் வக்ரம்னா என்ன அப்படிங்கிற விரிவான விளக்கங்களை நாம் ஃபஸ்ட்டு நம்ம பதிவை பார்த்துட்டோம் சரி இப்போ இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பாவத்திலேயே இருக்கிறார் ஆனால் அந்த சனி பகவான் ஆறாம் பாவத்தை நோக்கிய பயணம் ஓகேவா கடகராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் இருக்கிறார் ஆனால் அவர் ஆறாம் பாவத்தை நோக்கிய பயணம் அப்போ ஆறாம் பாவத்தை நோக்கிய பயணம் அதுவும் கடகராசிக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவனாக அமைகிறார் அப்போ கடகராசிக்கு அல்லது கடக லக்னத்திற்கு முழு அசுபராக அமைகிறார் அந்த சனி பகவான் பொதுவாக கடக லக்னமானாலும் அனுப்பிச்சிட்டு தான் கடக ராசியானால் அனுப்பிச்சிட்டு தான் அந்த லக்னத்திற்கு அவர் முழு அசுபராக அமைகிறார் ஆனாலும் அந்த சனி பகவான் எங்கேயாவது போய் கெட்டார்னாக்கா அதே சனி பகவான் அந்த லக்னத்திற்கு நன்மையை செய்ய பகை வீட்டில் போய் உட்கார்றதோ மறைவு ஸ்தானங்களில் உட்காடுறதோ அல்லது பகை கிரகங்களுடைய சாரம் வாங்குவது இதெல்லாம் ஒரு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போது ஏழுக்கும் எட்டுக்கும் உடைய குரு பகவான் ஏழாவது வீட்டிலிருந்து சமசப்தம பொதுவாக ஒரு இடத்த சனி பார்க்குறாருனாக்கா அந்த இடத்துக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் குரு சேர்ந்து பார்த்ததுனால குரு சனி தொடர்பு ஒரு நல்ல பண வரவை அல்லது பண கஷ்டத்தை அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேருவது ஃபண்டு டிமாண்ட் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை தருவது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் இப்போ இந்த சனி பகவான் வக்ரகதி அடைந்து ஆறாம் பாவத்தை நோக்கிய பயணம் என்று சொல்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே பொதுவாக ஆறாம் இடம் என்பது ரோக ருண சத்ரு என்று சொல்லுவார்கள் ஒரு பக்கம் ஒரு மனிதனுக்கு அதாவது ஆறாம் பாவம் சம்பந்தப்படுகின்ற பொழுது ஒன்று அவன் நோய்வாய்பட்டிருக்க வேண்டும் அல்லது அவன் கடன்காரனாக இருக்க வேண்டும் அல்லது எதிரிகள் அதிகரித்திருக்க வேண்டும் இந்த மூன்று பாவங்களில் ஏதேனும் ஒன்று அந்த நபருக்கு நடக்கும் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிடம் அல்லது சாஸ்திரம் சொல்கிறது அப்போது சனி பகவான் அதிலும் குறிப்பாக சனி பகவான் ஆயுள்காரகனாக விளங்கக்கூடியவன் கர்மகாரகனாக விளங்கக்கூடியவன் விதிப்படி நியாயப்படி தர்மப்படி தன்னுடைய அந்த செயல்பாடுகளை தர பலன்களை தரக்கூடிய அந்த சனி பகவான் ஆறாம் பாவத்தை நோக்கிய பயணம் என்று சொல்கின்ற பொழுது அந்த ஆறுக்கு அந்த ஆறுக்கு உடையவன் சேர்ந்து வக்ரகதி அடைகிறார் அவரும் அங்கே நேர்பாதையில் இல்லை அவருடைய பயணமும் அவருடைய பார்வையும் ஃபார்வேர்டாக இல்லை பேக்வேர்டாகவே இருக்குது ரிவைஸ்லையவே இருக்குது ஸோ இதை மனசில் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த கடகராசி என்பர்கள் சனி பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக கவனமாக நடந்துக்கொள்ள இதெல்லாம் அவங்க கவனமாக இருக்குன்னா தங்களுடைய தொழில் எச்சரிக்கையாக இருக்கணும் போல் செய்யக்கூடிய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப அதிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும் கொடுக்கக்கூடிய வாக்கு மாறாமல் பார்த்துக்கணும் அதே போல் தங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் குடும்ப பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தில் வந்து மறைமுகமான பிரச்சனைகள் இன்னொருத்தர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறதில்லை இன்னொருத்தர் நமக்கு சார்ந்தவர்களை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தூண்டி விட்டது கலகம் செய்வது போன்ற விஷயங்கள்லாம் கூட இந்த மறைமுகமான விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடியவர் அவர் சனி பகவான் அப்போ மறைமுக பிரச்சனைகள் மறைமுக தோஷங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே அடுத்ததாக குரு பகவானுடைய வக்ரம் குரு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் பத்துக்கும் உடையவனாக அமைகிறார் அப்போ இந்த ஆறுக்கும் பத்துக்கும் உடைய ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடைய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் என்று சொல்கின்ற பொழுது அது ஒன்பதுக்குடையவன் எங்கங்க ஏழாம் பாவத்தை நோக்கிய பயணம் இங்கே ஒரு நல்லது நடக்குதுங்க ஆறுக்குடையவன் ஒன்பதுக்குடைய குரு பகவான் ஏழாம் பாவத்தை நோக்கிய பயணம் அப்போது என்னதான் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் குரு பார்ப்பாரே ஆனால் நிச்சயமாக அந்த தோஷம் முழுமையாக விலகும் தன்னுடைய ஆயுட்காலத்தை முடிக்க இருக்கின்ற ஒரு குழந்தை அல்லது ஒரு மனிதன் கடைசி நிமிஷத்துல இருப்பானே ஆனால் காலம் அந்த அவனுடைய ஆயுட்காலத்தை காலத்தை முடிக்கிறதுனே அந்த நேரத்தில் குரு பார்த்தாருன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எண்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட குரு பார்த்தால் வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் ஜோதிடம் நமக்கு சொல்லித்தருது அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஏழாம் பாவத்தை நோக்கிய பயணம் அங்கே வந்துட்டாருனாக்கா அவர் கடகத்தை நிச்சயமாக நூற்றி எண்பது டிகிரியில் சமசப்தமா பார்வையிலே பார்க்கிறார் அப்போ அதற்கு பலன் அதிகமாக இருக்கும் ஸோ அவர் வந்து அங்கே உட்காரும் வரை இந்த நான்கு மாதங்கள் கடகராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் குறிப்பாக தங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அல்லது அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏ அதுக்கு தகுந்த பிராய்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு கடகராசி அன்பர்களே அன்பு நேர்களே நாம் சொன்னதை போல எல்லாம் வல்ல அன்னை வாராகி தேவிக்கு வாராகிப்பிடம் அமைய வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம் ஆகையினால் மிக அதி தீவிரமாக அன்னை வாராகிபிடம் அமைப்பதற்கு கோவில் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷனுக்காக தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால் உங்கள் மனசில் இருக்குமேயானால் உங்கள் சிந்தனையில் இருக்குமேயானால் சமயம் இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது இங்கே வேணால் கட்டிக்கிறீங்களா இல்லை இந்த இடம் எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இடம் இருக்குல்ல எங்கள் தனிப்பட்ட இடம் இருக்குது இதை நீங்கள் வேணால் கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை வாராகியுடைய உத்தரவு அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுமேயானால் கீழே உள்ள அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகியுடைய பெரும் கருணையை பெருமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி